श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीपराशर भट्टार्य श्रीरंगेश पुरोहितः श्रीवत्सांकसुत श्रीमान श्रेयसे मेस्तु भूयसे श्रियै समस्त चिदचिद्विधान व्यसनं हरेः अङ्गीकारिभिरालोकैः सार्थयन्त्यै कृतोञ्जलिः। அதாவது நம்ம இப்போ ஒன்பதாவது ஸ்லோக் பத்தாவது ஸ்லோகம் பார்க்கிறோம். தேவி ஸ்ருதிம் பகவதீம் பிரதமே புமாம்சஹம் த்வத் சத்குணௌக மணி கோஷ கிருஹம் கிருணந்தி தத்வார பாடன பட்டூனி ச சேதிஹாஸ சந்தர்க்கண ஸ்மிருதி புராண புரஸ்ஸராணி. பட்டருடைய ஸ்ரீ சூக்திகள்ல எல்லாம் ஸ்லோகமே ரொம்ப கம்பீரமாகவும் அழகாகவும் நிறைய விஷய கர்ப்பிதமாகவும் தான் இருக்கும். அது வந்து அவருக்கு அவருடைய ஆச்சாரியரான தகப்பனரான கூரத்தாழ்வானுடைய அபாரமான கிருப்பையினால, அது ஒன்றும் இல்லாம தாயாருடைய அனுகிரகத்தினால ஏற்பட்ட ஞானம் அது. அது என்னன்னா சர்வத்தோமுகமான பாண்டித்யம்னு சொல்லுவா. சர்வத்தோமுகமான பாண்டித்யம்னு சொல்லுவா. ஏன்னா எல்லா விஷயங்களையும் ஞானம்னு இருந்ததுன்னா அது சர்வபத்தீனமா தான் இருக்கும்ன்றார் ஒரு ஆச்சாரியர். என்ன பண்றார், ஒரு அழகான ஸ்லோகம் அவர் மங்கள ஸ்லோகம் பண்றார். உத்தரராமச்சரித்திரத்துக்கு ஒரு நம்ம சம்பிரதாயத்தை சேர்ந்த ஒரு ஆச்சாரியர் ஒரு அழகான வியாக்கியானம் எழுதியிருக்கார் உத்தரராமச்சரித்தம்ன்ற ஒரு நாடகத்துக்கு. அதுல ஆரம்பத்துல ஹயக்ரீவ மங்களம் பண்றார். அதுல சாதிக்கிறார், ஞானம் சர்வபத்தீனம் சேத் தத்தேதுச்சேத் ஹயானனஹா சச்சேத் பக்த பராதீனஹா தம்பினா கம் நமாம்யஹம் அப்படின்னு அழகான ஸ்லோகம் அது. என்ன ஞானமானது அது என்ன எதை அனுசரிக்கிறாருன்னா, ஸ்ரீஹர் வேற ஒரு ஸ்ரீஹர்ஷன்ற கவி அவன் தன்னுடைய ஒரு நாடகத்துல ஆரம்பிக்கச்ச ஸ்ரீமத் ராமாயண சம்பு ஆரம்பிக்கிறான். அதுல ஸ்ரீஹர்ஷன் எழுதுறான், உச்சைர் கதிர் ஜகதி சித்யதி தர்ம தச்சேத் தஸ்ய பிரமாச்ச வச்சனைஹி கிருதகேதரைச்சேத் தேஷாம் பிரகாசன திசாச்ச மஹீசுரைச்சேத் தானந்தரேன நிபதேத் கொனுமத் பிரணாமாக அப்படின்றான். என்னன்னா, நம்மளுக்கு மேல் உலகம் என்பதானது உச்சைர் கதிஹி என்பது தர்மத்தினால்தான் சித்திக்கும் என்றால், அந்த தர்மமானது வேதத்தினால்தான் சித்திக்கும் என்றால், அந்த வேதமானது பிராமணர்களால் தான் சித்திக்கும் என்றால், அந்த என்னுடைய பிரணாமங்கள் வேறு யாருக்கு செல்லும் அந்த பிராமணர்களை தவிர அப்படின்றதாக அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். உச்சைர் கதிர் ஜெகதி சித்தியதி தர்ம தஸ்சேத் தஸ்ய பிரமாச்ச அதனுடைய பிராமான்யமானது கிருதகேதரைச்சேத் என வச்சனைஹி கிருதகேதரைச்சேத் கிருதக இத்தரம் யாரும் பண்ணப்படாத அபௌருஷேயமான கிருதகேதரமான கிருதகம்னா இல்ல பண்ணப்பட்டதுன்னு அர்த்தம். கிருதகேதரம்னா பண்ணப்படாதது. அப்படின்னா என்ன அர்த்தம், நித்தியமானது அபௌருஷேயமானது புருஷர்களால் பிரணயனம் செய்யப்படாதது அப்படின்னு அர்த்தம். கிருதகேதரைச்சேத் தேஷாம் பிரகாசன தசாச்ச மகீசுரைச்சேத் அதை பிரகாசப்படுத்துறவாள் யார்னா மகீசுராள் அப்படின்னா பூசுராள் என்றால் பிராமணர்கள் தானந்தரேனமாக அவர்களை தவிர வேற எங்கு என்னுடைய பிரணாமங்கள் சென்று விழும் அப்படின்னு கேட்கிறான். அந்த மாதிரி இவர் என்ன பண்றார், ஞானம் சர்வபதீனம் சேத் ஞானமானது எல்லா விஷயத்தையும் தான், எனக்கு சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் ஒண்டிதான் சுவாமி வரும், இந்த சப்ஜெக்ட் வராதுன்னா அது ஞானம் இல்லை, அது இன்டலெக்ட்னு பேரு. அதுக்கு வந்து ஞானம்ன்ற சப்தமே பிரயோகம் பண்ணுவார், புத்தி அப்படின்னு வேணா சொல்லலாம். ஏதோ அவனுக்கு அந்த அந்த விஷயத்துல புத்தி போறது அப்படின்வா. ஏன்னா அந்த விஷயத்துல ஞானம் பிரசரிக்கிறதுன்னு சொல்ல மாட்டா. ஞானம்ன்றது பிரசரிச்சதுன்னா இட் வில் மேக் எவ்ரி திங் இட்ஸ் ஆப்ஜெக்ட். எனக்கு இதுதான் தெரியும் அதுதான் தெரியும்லாம் சொல்லக்கூடாது. புதுசா ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா அது என்ன சப்ஜெக்ட், நீ ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தட் சப்ஜெக்ட் யுவர் மைண்ட் ஷுட் கிராஸ் தட். அப்படி இருந்தாதான் அதுக்கு ஞானம்னு பேர். ஞானம் சர்வபதீனம் சேத் தத்தேத்து நம்ம சம்பிரதாயத்துல அந்த மாதிரி ஆச்சாரியெல்லாம் இருந்திருக்கா. ஒரு அது எனக்கு தெரிஞ்சு ஒரு அந்த மாதிரியான ஒரு சுவாமி குஜராத்ல எழுந்திருந்தார். அவர் இருந்த இடத்துல எல்லாம் அடையன் குஜராத்ல இருந்திருக்கேன் இதுக்கப்புறம். ஆனா அந்த சுவாமியினுடைய வைபவமானது வாசாம கோச்சரம். அவர் கோழிகாலம் சுவாமின்னுட்டு அங்க ஏழு இருந்தார்.
அவர் வந்து கொழிகாலம்ன்ற ஊரை சேர்ந்தவர். அந்த சுவாமியுடைய பேரன்கள்லாம் இப்போ பரத்னிட்டு எல்லாம் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கா மயிலாப்பூரில். அந்த கொழியாளம் ரங்கநாதாச்சார் சுவாமின்ட்டு அந்த சுவாமியானவர் அங்கே எழுதிருக்கும்போது ஹிஸ்ட்ரி ஜாகிரபி இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் ஒரே நாளில் ரெண்டு நாளில் அதெல்லாம் வாசிச்சுட்டு அதுலேயே ஒரு பாரதத்தினுடைய இத்திஹாசம் மொத்தத்தையும் சம்ஸ்கிருதத்தில் எழுதியிருக்கார். பாரதத்தினுடைய சம்பூர்ண இத்திஹாசத்தை சம்ஸ்கிருதத்திலேயே எழுதியிருக்கார். அப்பேற்பட்ட ஞானம் அந்த சுவாமிக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த கொழியாளம் சுவாமி அவரை தண்டை சமர்ப்பிக்கணும் அப்பா சொல்லி அனுப்பிச்சார், அவரை போய் தண்டை சமர்ப்பிக்கணும் நீ அவசியம் அப்படின்னு. அதுக்குள்ளேயும் போய் இப்போ குஜராத்ல அடையன் போய் செட்டில் ஆயிருக்கேன், அந்த சுவாமி வந்து தண்டை சமர்ப்பிக்கணும்னு போகலான்ட்டு ரெண்டு நாள்ல போயிடணும்னு முடிவு பண்ணியிருக்கேன், சுவாமி பரமிச்சிட்டார். அந்த மாதிரி அடி எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்காம போயிடுதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு. ஞானம் சர்வபதீனமா இருக்கும்னால் தத்தேசுஷ்டே தயானனஹா, அதனுடைய அதுக்கு காரணம் ஹயகிரிவருடைய கிருப்பைதான் என்றால், சச்சேத் பக்த பராதீனஹா, அவர் பக்தாளுக்கு பராதீனர் என்றால், தம்பினா கம் நமாமியகம், அவரை தவிர நான் வேற யாரை சேவிப்பேன் என்பதாக அந்த ஸ்லோகமானது அமையும். சோ அப்படிப்பட்ட சர்வதோமுகமான பாண்டித்யம் தான் நம்மளுக்கு இந்த பட்டருடைய ஞானமானது. சுவாமி வேதாந்த் நிகமாந்த மகாதேசிகனுடைய ஞானம், அதே மாதிரி பாஷ்யக்காரருடைய ஞானம், இதெல்லாம் இதுலதான் விஷயீகரிக்கும், இதை விஷயீகரிக்காது அப்படின்லாம் கிடையாது. அவள்கிட்ட என்ன விஷயம் சொன்னாலும் அந்த விஷயத்துக்கு ஏற்ற மேல அவ பேச ஆரம்பிச்சுடும். அந்த மாதிரி அதுதான் சர்வத்தோமுகமான பாண்டித்யம். அது ஹயகிரிவருடைய கிருப்பையினால மட்டும்தான் ஏற்படும். அந்த மாதிரியாக இவர் என்ன பண்றாரு இந்த ஸ்லோகத்துல, ஒரே ஸ்லோகத்துல எவ்வளவு விஷயம் சொல்றாருன்னா, அவ்வளவு விஷயத்த அடையினாலலாம் இங்கெல்லாம் சொல்ல முடியுமான்னு தெரியல. அது என்ன பண்ணும், அந்த மாதிரிலாம் ஞானம் கிடையாது. ஆனா அவ வந்து ஒரு ஒரு அந்த கொஞ்சம் டச் பண்ணலாம், ஈஷா டச் பண்ணலாம், அவ எவ்வளவு விஷயத்த டச் பண்ணணும்னு நினைக்கிறாளோ அது மொத்தத்தையும் டச் பண்ணலன்னா கூட கொஞ்சம் ஈஷா தீஷா டச் பண்ணலாம்னு ஒரு ஆசைப்படுறேன் இன்னைக்கு இந்த உபன்யாசத்துல. தேவி ஸ்ருதி பகவதீம் பிரதமே புமாம்சா, பிரதமே புமாம்சா என்பதனால இவர் யார சொல்றார் அப்படின்னாக்க, அதாவது வசிஷ்டர் வால்மீகி பராசரர் முதலியவரான மகர்ஷிகளையும், பராங்குஷ பரகாலாதி யதிவராதிகளான நம்ம ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களையும், அதுக்கப்புறம் பட்டர் சிமன் நிகமாந்த மகாதேசிகன் மணவாள வாமுனிகள் அந்த மாதிரி எல்லாரையும் இதுல விஷயீகரிக்கிறார். நஞ்சியர் சுவாமி அவருடைய சிஷ்யர், பட்டருடைய சிஷ்யர் நஞ்சியர் சுவாமி அவர் இவாளெல்லாம் இதுல விஷயீகரிக்கிறார். இவா எல்லாரும் பிரதமே புமாம்சான்ற சப்தத்தினால சொல்லப்படலாம். ஏன்னா இவா எல்லாரும் ஒரே அபிப்பிராயத்தோட தான் இருந்திருக்கா. ஏதோ அதுக்கப்புறம் வர காலத்துல ஏதோ சில வித்தியாசங்கள் ஏற்பட்டிருந்தா கூட இவா எல்லாம் ஒரே அபிப்பிராயத்துல இருந்திருக்கா. ஏன்னா என்ன முக்கியமான அபிப்பிராயம்னாக்க, இதெல்லாம் வந்து திடீர்னு ஒரு கேள்வி கேட்டுருவா, லக்ஷ்மிக்கு லக்ஷ்மி விஷயத்துல பிரமாணம் என்னன்னு கேட்டுருவா. இவா பாவம் ஸ்ரீசூக்தம் பிரமாணம் அப்படின்னு சொல்லுவா. ஸ்ரீசூக்தம் வேதத்தினுடைய ரிக்வேதத்தினுடைய கில பாகம் தான், அதனால அது வேத பாகத்துல சேர்க்க முடியாதுன்னுவா. ஐயோ நம்மளுக்கு இருக்கிறது ஒரு பிரமாணம் தானே, நம்மளுக்கு ஸ்ரீசூக்தம் ஒண்ணுதானே தாயாரை பத்தி சாதிக்கிற சொல்றது, அதையும் இவா பிரமாணம் இல்லை என்றாலேன்னு மனசுக்குள்ள ரொம்ப சிரமப்பட்டுப்பா, விஷயம் தெரியாதுவா. ஆனால் அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்ற நிரூபணம் தான் இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கியமான விஷயம். என்ன ஸ்லோகம்னா, வெறும் ஸ்ருதினா வெறும் ஸ்ரீசூக்தத்தை மட்டும் வச்சுட்டு இந்த ஸ்ருதின்ற சப்தமானது வரல. ஹோல் வேதத்துல எத்தனையோ மந்திரங்கள் லக்ஷ்மியை பத்தி சொல்ற மந்திரங்களாக அமைஞ்சிருக்கு. அதனால தேவி சம்போதனம் பண்றார், பகவதீம் ஸ்ருதிம், அத்தியதிகமான குணங்களுடன் கூடிய ஸ்ருதி இருக்கே அது கூட, அந்த ஸ்ருதியை பிரதமே புமாம்சா வால்மீகியிலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற ஆச்சாரியால் வரையிலான எல்லா ஆச்சாரியர்களும் பிரதமே புமாம்சா உன்னுடைய சத்குணங்களுடைய கும்பல் இருக்கே, சத்குணௌகம் ஓக சப்தத்துக்கு அர்த்தம் அதனுடைய குரூப் தொகுப்புகள், ஒரு ஒரு தொகுப்புகளும் எண்ணற்ற குணங்களுடைய ஒரு வரிசை. அது அது ஒரு தொகுப்புலயே எவ்வளவு இருக்கும்னா, இன்னும் அந்த மாதிரி தொகுப்புகள் எண்ணற்றவைகள். அதனால சத்குணவுக உன்னுடைய நல்ல குணங்களுடைய
மணிகோஷ கிரகம் என்று ஸ்ருதியை வேதத்தை கருதுகிறார்கள். வெறும் உபனிஷத்துன்னு நினைச்சுன்ற கூடாது. ஏன்னா எல்லா சாக்கைகளும், எல்லா சாக்கைகள்லயும் ஸ்ரீ சூக்தம் உண்டு. அது ஒரு விசேஷம் என்னன்னா, இந்த சாக்கையில தான் உண்டு, இந்த சாக்கையில கிடையாதுன்னு கிடையாது. எல்லா சாக்கை, எத்தனையோ சகசிர சாக்கை உபனிஷத்துன்றார் சாமவேதத்துக்கே, அவ்வளவு சாக்கைகள். ஆனா எல்லா சாக்கைகளும் கிளபாகத்துல இருக்குன்னு சாதாரணமா சொல்லிடுறாளே தவிர, ஒரு சாக்கையில அத்தியனம் பண்ணவா கூட ஸ்ரீசூக்தத்தை அத்தியனம் பண்ணாம இருக்கவே மாட்டான். ஸ்வரம் வேற வேற இருக்கலாம், ஆனா ஸ்ரீசூக்தத்தை எல்லாரும் அத்தியனம் பண்ணுவான். அதனால அது ரிக்வேதிகளா இருக்கட்டும், யஜுர்வேதிகளா இருக்கட்டும், சாமவேதிகளா இருக்கட்டும், அதர்வண வேதிகளா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஸ்ரீசூக்தம் உண்டு. அதனால இது இதோட மட்டும் இல்ல, இன்னும் நிறைய ஸ்ரத்தா சூக்தம் இருக்கு, மேதா சூக்தம் இருக்கு, அதிதி சூக்தம் இருக்கு. இந்த சூக்தங்கள்லாம் கூட தாயாரை பத்தி தான் சொல்றது அப்படின்றதாக பட்டர் நஞ்சியருக்கு அருளி செய்தார். அவர் என்ன பண்ணார், தன்னுடைய கிரந்தத்துல அந்த சூக்தங்கள் எல்லாம் வியாக்கியானம் பண்றார். அவ்வளவு சூக்தங்களையும் எடுத்து வியாக்கியானம் பண்ணிட்டு அதோட போராது, இதிகாச புராணாபியாம் வேதம் சமூப பிரம்மையேத் அப்படின்றதாக வசனம் இருக்கிறதுனால, இதிகாசங்கள் புராணங்கள் சேதிகாச புராண காகா அப்படின்றதாக இதிகாச புராணங்கள் எல்லாம எடுத்துக்கணும். அதுதான் அடுத்த ரெண்டு லைன்ல சாதிக்கிறார். வெறும் வேதம் மட்டும் சொல்லிடுத்து அப்படின்ட்டு உற்றக்கூடாது. வேதத்துல சொல்றிருக்க விஷயங்களை, ஸ்ருதி சொல்ல சொல்றிருக்க விஷயங்களை இதிகாசங்கள் புராணங்கள் கூட சொல்றது அப்படின்ட்டு, அது ஒன்றும் இல்லாம ஸ்மிருதிகள் இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும். சேதிகாச சந்தர்க்கண ஸ்மிருதி புராண புரஸ்வராணி, இதிகாசங்கள் என்ன, தர்க்க புரஸ்வரமான ஸ்மிருதிகள் என்ன, இல்ல சந்தர்க்கணம் தர்க்க புரஸ்வரமான நிரூபணங்கள் என்ன, ஸ்மிருதிகள் என்ன, புராணங்கள் என்ன, இது தவிர புராணங்கள் தவிர அதுக்கப்புறம் வந்திருக்கிற ஆச்சாரியர்களுடைய திவ்ய சூக்திகள் என்ன, ஆழ்வார்களுடைய சூக்திகள் என்ன, எல்லாம் இந்த புரஸ்வராணின்ற இவை முதலானவைகள், இவைகள் முன்னே செல்ல மற்றவைகள் பின்னே செல்ல பிரமாணங்களுடைய தொகுப்புகளானது ஒன் ஆஃப்டர் அனதர் ஒன் ஆஃப்டர் அனதர் இருந்துட்டே இருக்குன்றதாக, அதாவது ஸ்ரீ சூக்தி அப்புறம் ஸ்ரீஸ்தவம் இது மாதிரி ஆச்சாரியார்களுடைய ஸ்ரீ சூக்திகள் பரியந்தமான எல்லா பிரமாணங்களையும் மனசுல வச்சுண்டு அந்த வேதத்தை நம்ம வியாக்கியானம் பண்ணணும். ஓ, இந்த வேத பாகத்தை தான் இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஸ்ரீஸ்தவத்துல கூரத்தாழ்வான் இந்த பர்டிகுலர் வேத மந்திரத்தை வச்சுட்டுதான் இதை சாதிக்கிறார் அப்படின்றதாக எல்லா விஷயத்தையும் நம்ம வேதத்தை வியாக்கியானம் பண்றதாக இந்த ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் ஆச்சாரியர்களுடைய திவ்ய சூக்திகள் ஆழ்வார்களுடைய திவ்ய சூக்திகள் அகல்களிலே நிறையும் என்று இது பரியந்தமான எல்லா விஷயங்களையும் நம்ம நிரூபணம் பண்ணணும். அப்படி பண்ணாதான் அந்த இதிகாச புராணாதிகளுக்கு ஒரு பிராமணியம், இதிகாச புராணங்கள் வேத வியாக்கியானத்துக்காகவே வந்தவைகள்ன்றதாக தெரியும். அதனால வேத வியாக்கியானத்துக்கு வந்தவைகளானபடியினால இப்ப நாம என்ன பண்ணணும்னா, அந்த இதிகாசம் புராணத்துக்கு விரோதம் இல்லாம வேத வாக்கியங்களுக்கு அர்த்தம் சொல்லுவது, இதுதான் உபபிரம்மணம் அப்படின்னு பேர். உபபிரம்மணம்னா என்னன்னாக்க, பெரியவாள் சொல்றிருக்க வசனங்களுக்கு வேதத்தோட விரோதம் இல்லாதபடிக்கு நிரூபணம் பண்றதுதான். வேற பிரமாணங்களுக்கு விரோதம் இல்லாம ஆச்சாரியர்களுடைய திவ்ய சூக்திகளை வியாக்கியானம் விடுதல் தான் உபபிரம்மணம் என்ற சப்தத்துக்கு அர்த்தம். அந்த சேதிகாச சந்தர்க்கண ஸ்மிருதி புராண புரஸ்வராணி அவைகள் என்னன்னா, தத்வார பாட்டன பட்டூனி, அந்த வேதங்களாகிற பெரிய கதவுகள் இருக்கே அதை திறக்கும் திறவுகோல்கள் போன்று விளங்குகின்றன. அப்படின்னா என்ன அர்த்தம், அது ஒரு பெரிய கோஷகிரகம், சத்குணவுக மணிகோஷ கிரகம், உன்னுடைய நல்ல குணங்களாகிற ஒரு பெரிய கோஷ கிரகம்னா ட்ரெஷரி. எங்க பகுமூல்யமான வஸ்துக்களை எல்லாம் வைத்து பூட்டுவார்களோ, ஸ்ட்ராங் ரூமா இருக்குமோ, அப்படிப்பட்டதுதான் இந்த வேதங்கள் அப்படின்றதா சொல்லிட்டு, அதுக்கு சாவி எங்கடான்னா, சந்தர்க்கண ஸ்மிருதி புராண புரஸ்வராணி தத்வார பாட்டன பட்டூனி, அதனுடைய துவாரங்களை திறக்கும் திறவுகோல்கள் போன்று சாமர்த்தியமுடவை உடையவைகள். அவ்வளவு பெரிய கதவு இருக்கும், சாவி சின்னதா இருக்கும், அழகா திறந்துடும். அந்த மாதிரியாக வேதங்கள் பெருசு, வேதங்கள் முதல்ல வந்தவைகள், அவைகள் மிக சொரூபத்தினாலேயே பெரியவைகள்.
அங்கங்கு ஸ்ரீ லக்ஷ்மிய விஷயத்தை அங்கங்க சொல்லிட்டே இருக்கும் அது வேதம். ஆனா நாம தான் கண்டுபிடிக்கணும் அது எங்க சொல்லி இருக்குன்னு. வியாக்கியாத்தாக்கள் அத இத்திஹாச புராணங்களையும் கவனிச்சு நித்யை வைஷா ஜெகன்மாதா என்றும் யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் திஜோத்தமா என்றும் விஷ்ணு புராணங்கள் சொல்றத மனசுல வச்சுட்டு இதே மாதிரி அந்யான்ய புராணங்கள்ல எங்கெங்கெல்லாம் விஷயம் வருதுன்னு பார்த்து அவைகள் எல்லாவற்றையும் சேர்த்து வேத வாக்கியங்களுடன் ஒருங்கிடுவது தான் நம்முடைய காரியம் அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல ஒரு பொட்டி ஒரு குஞ்சிகை அப்படின்றத பிரதமே புமாம்சா என்ன பண்ணா சத்குணவுக மணிகோஷ கிரகம் சத்குணங்களாகிற மணிகள் ரத்னங்கள் இருக்கே அதை வைத்துக் கொள்ளக்கூடியதான கோஷ கிரகம் பெட்டி அழகான பெட்டியை உடைய ஒரு ரூம் என்று வேதத்தை சொல்லுகிறார்கள் பிரதமே புமாம்சா. இப்ப எப்படி புரிஞ்சுக்கணும்? ஹே தேவி ஸ்ருதிம் பகவதீம் ஸ்ருதிம் பிரதமே புமாம்சா கிரணந்தி என்னவென்று கிரணந்தினாக்க எடுக்கிறார்கள் அர்த்தம். எடுக்கிறார்கள்னா எப்படி எடுக்கிறார்கள்னா சத்குணவுக மணிகோஷ கிரகம் என்று அவர்கள் தன்னுடைய வாக்கினால் விஷயமாக்குகிறார்கள். எடுக்கிறார்கள்னா என்ன அர்த்தம்? அப்படியே கையால தூக்குறான்னு அர்த்தம் கிடையாது. அப்படின்ற அர்த்தத்துல சத்குணவுக மணிகோஷ கிரகம் என்று அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள். யார் சொல்லுகிறார்கள் என்றால் பிரதமே புமாம்சா. எதை சொல்லுகிறார்கள் என்றால் பகவதீம் ஸ்ருதிம் அந்த ஸ்ருதியை சத்குணவுக மணிகோஷ கிரகம் என்று சொல்லுகிறார்கள். தன்னுடைய வச்சசால் விஷயமாக்குகிறார்கள். அதை மற்றும் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் என்ன சத்வார பாட்டன பட்டூனிச்ச பட்டூனிச்ச கிரணந்தீன்றதுல போய் சேர்த்துக்கணும். அதே ததே தேவ பிரதமே புமாம்சஹா தயேவ தேயேவன்றது தயேவ தயேவ பிரதமே புமாம்சஹா அதே பிரதம புமாம்சர்களான வால்மீகி பிரபிருத்தியிலிருந்து ஆரம்பிச்சு நம்ம ஆச்சாரியால் பரியந்தமான நமக்கு முன்னோர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் தத்வார பாட்டன பட்டூனி எவைகள் சேத்திஹாச சந்தர்க்கண ஸ்மிருதி புராண புரசராணி. எப்படி புரிஞ்சுக்கணும்னா சேத்திஹாச சந்தர்க்கணானிச்ச தானி ஸ்மிருதி புராண புரசராணிச்ச என்று கர்மதாரய சமாசம் பண்ணிக்கணும். என்ன சேத்திஹாச சந்தர்க்கணம்னா என்ன? சந்தர்க்கணம்னா தர்க்கத்துக்கு இங்க என்ன விஷயம்னா அது வந்து ஆர்ஷம் தர்மோபதேசம் ச வேதசாஸ்திரா விரோதினா எஸ் தர்க்கேனானுசந்தத்தே சதர்மம் வேத நேதரஹா அப்படின்னுட்டு ஒரு பிராமணிக்க மனுஸ்மிருதி சொல்றது. ஆர்ஷம் தர்மோபதேசம் ச ரிஷிகள் சொன்ன வச்சனங்களையும் தர்மசாஸ்திரங்கள் சொல்ற விஷயத்தையும் வேதசாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாமல் வேதமே சாஸ்திரம் தானே வேதாத் சாஸ்திரம் பரம் நாஸ்தி தெய்வம் கேசவாத் பரம் நம்ம சஹசிரநாமத்துல சொல்றோம் பாருங்க. வேதசாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாமல் யஹா தர்க்கேன அனுசந்தத்தே எவன் ஒருவன் தன்னுடைய தர்க்கத்தின் மூலமாக நிரூபிக்கிறானோ அனுசந்தத்தை அனுசந்தானம் செய்கிறானோ சத்தர்க்கம் சத்தர்க்கம் இது இப்படிதான் இப்படித்தானே இருக்கணும் இது இந்த இந்த வாதத்துக்கு ஏத்த மாதிரி பண்ணாக்க இது இதுதான் இங்கேதானே போய் பரியவசானமாகும் என்று தர்க்கம் எதி எத் ஏவம் சியாத் தரி ஏவம் அபி சியாத் இது இப்படி இருந்தா இது இப்படிதான் இருக்கணும்னு சொல்றதுதான் தர்க்கம். என்ன வியாபி ஆரோப்பேன வியாபக ஆரோபஸ்தர்க்கஹான்னு சொல்லுவா. எதி வன்னிர் நசியாத் தருகி தூமோபி நசியாத் வன்னி இல்லைன்னா தூமமும் இருந்திருக்காது அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வருது. வன்னி இருக்கு தூமா இருக்கிறதுனால வன்னி அவசியம் இருக்கணும் என்ன அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும்னா எத்த எத்திர தூமஹா தத்திர எத்திர அக்னிஹி அப்படின்னு வியாப்தியை நம்ம ஏற்கனவே பார்த்து அது எதி வன்னிர் நசியாத் தருகி தூமோபி நசியாத் வன்னி இல்லைன்னா தூமமும் இருந்திருக்காது ஆனா தூமமும் இருக்கு அதனால வன்னி இருக்கணும் ஏன்னா தூமசிய வன்னி ஜன்யத்துவாத்து தூமம் வன்னில இருந்து உண்டாத்தினால அப்படின்னு எப்படி தர்க்கம் பண்றாளோ அந்த மாதிரியாக தர்க்க புரசரமா வெறும் வேதம் சொல்லிடுத்துன்னு சொல்லிடக்கூடாது. வேதம் எதுக்கு சொல்லிட்டு அது அதுக்கு என்ன தர்க்கம் அதுக்கு பேக்ரவுண்ட்ல என்ன விஷயம் ஏன் அது அப்படி சொல்றது? இத்திஹாச புராணங்கள்ல என்ன சொல்றா மகர்ஷிகள் என்ன சொல்றா அதையும் அதையும் ஒருங்கிட்டு பார்த்து அது ரெண்டுத்துக்கும் நடுவுல தர்க்கத்தையும் நம்மளுடைய தர்க்கத்தையும் சேர்த்து யார் அனுசந்தானம் பண்றாலோ அதுதான் தர்மம் அதுதான் வேதம் என்பதாக தர்க்கத்தை இல்லாம தர்க்கம் இல்லாம அது சொல்லிடுத்துன்னு ஒத்துக்கிறது வேதம் கிடையாதுன்னுட்டா. அது அந்த அளவுக்கு நம்ம பெரியவாள் வந்து அத வேதங்களை நிரூபணம் பண்றதுக்கு வேதங்கள் ஏன் சொல்லித்தினா அது தெரியாதுன்னு சொல்ற மாதிரியோ
அப்படிலாம் நம்ம ஆச்சாரியால் வைக்கல. அது மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தமே தவிர ஆச்சாரியால் வந்து வேதத்து மேல தப்பு சொல்றது இல்லை. அது ஏதோ சொல்றதுவா, நம்மளுக்கே புரியலவா, புரியாத விஷயத்த சொல்றதுதான்பா வேதாந்தம் வேதம் எல்லாம் அப்படி வேற ஒரு லோகத்துல இப்ப ஒரு பிரச்சனை. ஏன்னா எது புரியலையோ அது வேதாந்தம்னு வேண்டியது, அது புரிஞ்சிருந்தே தானே ஆகணும். அவ புரியாத மாதிரி சொல்றான்றது நம்மளுடைய ஞானம் இல்லாததுனால அது நம்மளுக்கு ஏற்படல. ஏன்னா நம்மளுக்கு ஞானம் இருந்ததுன்னா, சூக்ஷ்மமா கிரகிக்கிற சாமர்த்தியம் இருந்ததுன்னா எந்த விஷயத்தையும் நம்மளால கிரகிக்க முடியும் அப்படின்றதுதான் வஸ்துஸ்திதி. அதனால இப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம இத 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 வேதம் என்ன சொல்றதுன்னு பார்த்து, அதனுடைய அத இதிகாசங்கள் புராணங்கள்லாம் எப்படி நிரூபணம் பண்றதுன்னு பார்த்து அவ்வளவையும் தெரிஞ்சின்றதான் நம்ம இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சின்றதாகவே ஆகும். அப்படின்னா எவ்வளவு உபன்யாசம் பண்ணணும்னு பாருங்க. இந்த ஒரு ஸ்லோகத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் கூட பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா நம்ம அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறோமான்னு தெரியாது. இப்ப பாக்குறேன், நான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொல்றேன். பரஸ்ய பிரம்மணஸ்தத்துவம் யததீனமதீமஹே சா ஸ்ரீ ஸ்வரூப ரூபாத்யைஹி சகாத்திர பிரதிபாத்தியதேன்றதாக ஆரம்பிச்சு நஞ்சியர் இந்த ஸ்ரீசூக்த பாஷ்யத்துல ரொம்ப அழகா இந்த விஷயத்த நிரூபணம் பண்றார். எதிய நித்திய நிர்தோஷ கல்யாண குண சந்ததிஹி ஸ்ருதி ஸ்மிருதிஷு சாஸ்திரேஷு திவ்யேஷு சமுதீரியதே. எந்த ஒரு தாயாருடைய நித்திய நிர்தோஷ கல்யாண குணங்களானவைகள், அவைகளுடைய கூட்டங்கள் தொகுதிகள் இங்க சத்குணவுகன்னு ஓக சப்தத்தினால சொன்னதை இங்க சந்ததி சப்தத்தினால சாதிக்கிறார். ஏன்னா அவருடைய சிஷ்யர் இவர். இது கரெக்டான வியாக்கியானம் இவர் தான் எழுதியிருக்க. ஏன்னா இதே ஸ்லோகத்துக்கே தொத் சத்குணவுக மணிகோஷ கிரகம் கிரணந்தி அப்படின்னு சொன்ன அதே விஷயத்தை இங்க சாதிக்கிறார். எப்படி பாருங்க, எதிய நித்திய நிர்தோஷ கல்யாண குண சந்ததிஹி, எந்த ஒரு தாயாருடைய நித்தியமான நிர்தோஷமான கல்யாண குணங்களுடைய கூட்டங்களை ஸ்ருதி ஸ்மிருதிஷு சாஸ்திரேஷு திவ்யேஷு சமுதீரியதே. ஸ்ருதிகளிலும் ஸ்மிருதிகளிலும் சாஸ்திரங்களிலும், திவ்யமான சாஸ்திரங்கள்னா வேதம் அர்த்தம், அவை எல்லாவற்றிலும் சமுதீரியத்தை சொல்லப்படுகின்றதோ அந்த அந்த குணங்களுடைய சந்ததியானது விஜயத்தே, எப்பவும் ஜெயிக்கிறது, எப்பவும் நம்மளை காப்பாத்துறதுன்றதா. எது நித்திய நிர்தோஷ கல்யாண குண சந்ததி ஸ்ருதி ஸ்மிருதிஷு சாஸ்திரேஷு திவ்யேஷு சமுதீரியத்தேன்றதாக ஆரம்பிச்சு ஸ்ருதிகள் எங்கடா சொல்றதுன்னா ஸ்ரத்தா சூக்தத்தை ஆரம்பிக்கிறார். ஸ்ரத்தையா தேவோ தேவத்துவம் அஸ்னுதேன்றதாக ஆரம்பிக்கிறது இது. ஸ்ரத்தா பிரதிஷ்டா லோகசிய தேவி சானோ ஜுஷானோபயஜமாகாத் காமவத் சாமிருதம் துஹானா அப்படின்னு ஸ்வரம் இல்லாம சொல்றேன். எல்லாரும் ஸ்திரீகள் கேட்கணும். ஸ்ரத்தா தேவி பிரதமஜா ரித்தஸ்ய விஸ்வஸ்ய பர்த்ரி ஜகத பிரதிஷ்டா தாம் ஸ்ரத்தாம் ஹவிஷாய ஜாமஹீம் சானோ லோகம் அமிர்தம் ததாது ஈஷானா தேவி புவனஸ்ய ஆதிபத்னி என்பதாக இந்த மந்திரம். இது வந்து ரெண்டு ருக்குது. அந்த ருக்குல ஸ்ரத்தான்னு ஆரம்பிக்கிறது. ஸ்ரத்தான்றது இது யாரடா சொல்றதுன்னா, மேதா ஸ்ரத்தா சரஸ்வதி அசியேஷானா ஜெகதோ விஷ்ணு பத்னி சுமஜானையே விஷ்ணவே ததாசதி அப்படின்றதாக வேற சூத்தமும் என்ன பண்றது, இதெல்லாம் அசியேஷானா ஜெகதோ விஷ்ணு பத்னின்றதாக விஷ்ணு பத்னின்றதாக முடிக்கிறது. அப்படின்னா அது ஒன்றும் இல்லாம ஸ்ரத்தையா தேவோ தேவத்துவம் அஸ்னுதே, பெருமாளே பெருமாள்ன்ற ஒரு தகுதிய இந்த ஸ்ரத்தை மூலமாகத்தான் பெறுகிறார். ஸ்ரத்தான்றது யார்? தாயார் தான். நிருபாதிகமான தியோத பிரகாசனசீலரான கல்யாண குணம் பூயிஷ்டரான சர்வேஸ்வரன் இருக்காரே, அவருக்கே அந்த சர்வேஸ்வரத்துவமானது ஸ்ரத்தா என்று சொல்லப்படுபவளான தேவியான ஸ்ரீனாலதான் சமஷ்ணுதே பிராப்னோதி, அவர் அடைகிறார். விஷ்ணு புராணமும் சொல்றது, விஷ்ணு புராணம் என்ன சொல்றதுன்னா, அசியேஷானா நித்தியை வைஷா ஜெகன் மாதா விஷ்ணு ஸ்ரீர் அனபாயினி. அப்புறம் இதிகாசங்கள் ஸ்ரீமத் ராமாயணம் என்ன சொல்றது, அனன்யா ராகவேணாகம் காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயாச்சரித்தம் மகத் அப்ரமேயம் ஹி தத்தேஜோ எஸ்யசா ஜனகாத்மஜா அப்படின்றதாக விஷ்ணு ஸ்ரீமத் ராமாயணம் சொல்றது. விஷ்ணு புராணமும் சொல்றது, யதா சர்வகதோ விஷ்ணு ஸ்ததைவேயம் த்விஜோத்தமா அப்படின்றதாக விஷ்ணு புராணம் சொல்றது. சோ இந்த ஸ்ரத்தா சூக்தத்தை விஷ்ணு புராணங்களையும் இதிகாசங்களையும் கொண்டு நிரூபணம் பண்ணணும். சோ தாயாருடைய எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும் ப்ரூவ் பண்றது இல்ல, தாயாருடைய எக்ஸிஸ்டன்ஸ்லயே சந்தேகம் எல்லாருக்கும். அடுத்த ஸ்லோகத்துல அதையும் சாதிக்க போறார். ஏன்னா அடுத்த ஸ்லோகத்துல அதான் விஷயம். ஏன்னா இந்த ஸ்லோகத்துல என்ன விஷயம்னா, இதிகாச புராணங்களை கொண்டு
நாம் எப்படி லக்ஷ்மி தத்துவத்தையும் வேதங்கள்ல இருக்கிற லக்ஷ்மி விஷயகமான மந்திரங்களையும் புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அதுக்கு ஒரு பெரிய மகா பிரயத்தனம் படுறார் இந்த கிரந்தத்துல ஸ்ரீசூக்த பாஷ்யத்துல. ஸ்ரத்தையா தேவஹா தேவத்துவம் அஸ்னுதே அப்படின்ற ஒரு முக்கியமான வாக்கியம். அப்புறம் அது சானோ ஜுஷா அந்த மீதி மந்திரங்கள்லாம் இருக்கு. சானோ ஜுஷானா உபயஜ்ஞமாக காத்து காமவத்சா அமிர்தம் துகானா, நம்மளுக்கு எல்லாம் அமிர்தத்துவ பிராப்திக்கு ஆகவே அவள் தோதனம் பண்ணுகிறாள், எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு அனுகிரகிக்கிறவள். ஸ்ரத்தா தேவி பிரதமஜா விஸ்வசிய பர்த்தி ஜெகத் பிரதிஷ்டா, எங்க ஜெகத் புத்தம் அவள் தான். தாம் ஸ்ரத்தாம் ஹவிஷாய ஜாமே, அந்த ஸ்ரத்தையை நாங்கள் யஜ்ஞம் மூலமாக அமுதிகளை கொடுத்து சந்தோஷப்படுத்துறோம். சானால் சானோ லோகம் அமிர்தம் ததாத்து, அவள் நமக்கு மோட்சத்தை அளிக்கட்டும். அதனால மோட்சப்பிரதத்துவம் பெருமாளுக்கு எப்படி உண்டோ அப்படி மோட்சப்பிரதத்துவம் தாயாருக்கும் உண்டு. ஈசானா தேவி புவனஸ்ய அதிபத்னி, ஈசானா எல்லாவற்றையும் கவன் பண்றவள், சாமர்த்தியமுடையவள். புவனஸ்ய அதிபத்னி, புவனஸ்ய இந்த புவனஸ்வரூபத்துல இருக்கிற பெருமாளுக்கு அதிகமான, பெருமாளை காட்டிலும் அதிகமானவள் அப்படின்னு அர்த்தம். அதிபத்னி, அவளுக்கு மேல் தலை சிறந்து விளங்குபவள் அவளை. என்ன எப்படியான, அதனாலதான் அவர் என்ன பண்றா, இந்த வாக்கியங்கள் எல்லாம் வச்சுட்டுதான் அவ பெருமாளை மரமாகவும் தாயாரை கொடியாகவும் வர்ணிக்கிறாள். ஏன்னா கொடி என்னைக்கும் மரத்து மேல ஏறி மேல பரவும், அது அது பரவிடும், மரத்தை அமைக்கிடும். அந்த மாதிரியாக தாயார் வந்து என்ன மந்திரங்கள்லாம் கூட என்ன சொல்றது, நீங்க போனீங்கன்னா சம்ராஜ்ஞி பவ சம்ராஜ்ஞி ஸ்வஸ்ருவாம் பவ, ஆரம்பத்திலேயே முதல்லயே நிஸ்தார்த்தத்திலேயே மந்திரம் சொல்லுவான். என்ன போராட்டில நாத்தனா இருக்கலாம், மேல நீதா இருக்கணும், மாமியாருக்கு மேல நீதா இருக்கணும், ஆத்துக்கார தன் வசத்துல வச்சுக்கணும், இப்படிதான் மந்திரங்கள்லாம் சொல்லும். அந்த மாதிரியாக ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம எது எது கூடாதுன்றமோ அவ்வளவே அங்க நம்ம இங்க ஆத்துல நம்மளாம் பெரியவாள்லாம் என்ன நினைப்பா, மாமியார்களோ மாமனார்களோ நம்ம கடை நம்ம கையில வச்சுக்கணும்னு நினைப்பா. ஆனா மந்திரம் அப்படி சொல்லல, அவள் அடுத்தது அவள் தான் மேல எல்லாருக்கும் மேல இருக்கணும். நார்த்துல எல்லாம் சாவியே கையில கொடுத்துருவா, இல்ல சாவி மாதிரி ஒண்ணு கொடுத்து கொஞ்ச நாள் ஏமாத்தின்னு இருப்பா, ஏதோ ஒன்று பண்ணுவா, ஆனா கடைசியில சாவி அங்க போயிடும். அதனால தாயார் தாயார் வந்து அதிபத்னி, அப்படி அதிபத்னின்றதுக்கு அர்த்தம் சொல்லச்சு கூட தாயார் வந்து பெருமாளை காட்டிலும் அதிகமானவள் அப்படின்றதாக சாதிக்கிறார் அதிபத்னின்ற சப்தத்துக்கு. அதிபத்னி அதி அதிகசிய பத்யு பகவதா பத்னி, இன்னொரு அர்த்தம் பத்யு, அது வந்து பத்னின்ற சப்தம் பத்யுர்னோ யஜ்ய சம்யோகின்னு, யஜ்யத்துல யாருக்கு அதிகாரமோ எந்த எந்த ஒரு ஸ்திரீக்கு யஜ்யத்துல ஆகுத்தி கொடுக்கச்ச அங்க பிடிச்சு தொடையில கை வச்சுக்கலாமோ, அது மட்டும் இல்லாம எங்கெல்லாம் தட்சிணை கொடுக்குற சமயத்துல புரோக்ஷணம் பண்றதுக்காக யாருக்கு அதிகாரம் உண்டோ அவளுக்குதான் பத்னின்னு பேரு, மீதி பேருக்கெல்லாம் பத்னின்னு பேர் கிடையாது. என்ன அந்த மாதிரியான ஆசிதால சம்ரக்ஷணம் பண்றதுன்னு ஒரு பெரிய யஜ்யம், அந்த யஜ்யத்துல தாயார் சகதர்மச்சாரிணியா இருக்கா அப்படி. பெருமாள் பெருமாள் பண்ற யஜ்யத்துல இவ கூட பத்னி அதிபத்னி, பெருமாள் யஜ்யம் பண்றார், அந்த யஜ்யம் எதிரானா லோக சம்ரக்ஷணம்ன்றதாக தன்னை ஆசிரிச்சவாள் எல்லாரையும் ரக்ஷணம் பண்ணணும்ன்றது ஒரு பெரிய யஜ்யம். அதுல சகதர்மச்சாரிணியா இருக்கா, அதுக்காக திருஷ்டியாதிகள்லாம் பண்றா. ததாச்ச ரெண்டு பேருடைய சங்கல்பாயத்தம் தான் ஜெகன் நிர்மாணம், ஜெகத்தை நிர்மாணம் பண்ணாதானே அதுல இருக்கிற எல்லாரையும் காப்பாற்ற முடியும், இல்லைன்னா அச்சித் பிராயமா இருக்கு. அச்சித விசிஷ்டான் பிரளயே ஜந்தூனவலோக்கிய ஜாத்த நிர்வேதா கரண கலையபர யோகம் விதரசி விஷசைலநாத கருணே என்று தாயார் மூலமா தான் நம்மளுக்கு அந்த கருணையானது கிடைச்சு, அதன் மூலமா தான் சிருஷ்டியானது நடந்து, நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு இந்திரியங்களையும் சரீரத்தையும் கொடுத்து, அதன் மூலமாக பெருமாளையும் தாயாரை தாயாரையும் பெருமாளையும் அடைந்து, அதன் மூலமாக வீடு பேரு என்ற மோட்சத்தை அடைய வேண்டும் என்பது ஜெகன்மாதாவும் பிதாவுமான பெருமாள் வாசுதேவருக்கும் லக்ஷ்மிக்கும் உத்தேசம். அதான் ரெண்டு பேருடைய உத்தேசத்துவம் ஜனனி பஜதோஹோ உஜிதோபாதிகந்தம் பிரத்யக் ரூபே ஹவிஷி யுவையோர் ஏகசேஷித்வ யோகாத்ன்றத அங்க சாதிக்கிற விஷயமும் இந்த மந்திரத்தினுடைய தாத்பரியம் தான். ஏன்னா ஸ்ரத்தையா தேவோ தேவத்துவம் அஸ்னுதேன்றதாக இவா ரெண்டு பேரும் பண்ற யஜ்யம் இது. அதுல வந்து பத்னி அவள் வந்து கூட சகதர்மச்சாரிணியாக இருக்கிறாள் அப்படின்ற விஷயத்த இங்க சாதிக்கிறார். அததான் சுவாமி தேசிகனும் உத்தேசத்துவம் ஜனனி பஜதோ ருஜிதோபாதிகந்தம் பிரத்யக் ரூபே ஹவிஷி யுவையோர் ஏகசே. இந்த பிரத்யக்ன்ற இந்த ஆத்மாவை நம்மளுடைய ஆத்மாவை எங்கடா அர்ப்பிக்கிறோம், நாம பண்ற யஜ்யம் ஒண்ணு இருக்கேன், அதுல யாரடா உத்தேசியம் பண்ணி இந்த யஜ்யத்தை பண்றோம் நாம அப்படின்னா, யஜ்யத்துல என்னடா ஆகுத்தின்னா இந்த ஆத்மா தான் ஆகுத்தி, இந்த ஆத்மாவை தான் அர்ப்பணம் பண்றோம்,
யாருக்கு அப்படின்னா பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஆகுதி பண்றோம் உத்தேசத்துவம் ஜனனி அதுல உத்தேசத்துவம் யாருக்குடானா ஏகசேஷித்வம் இவ ரெண்டு பேரும் அதுல சேஷியா இருக்கா என்ன பத்மே பத்யுஸ்தவசனிகமயர் நித்தியம் ஆனந்த சிந்து இச்சாவேகோல்ல சிதலஹரி பிரம வியக்தயஸ்தேன்றதாக இந்த சிருஷ்டியை பத்திய ரகசியங்கள் எல்லாமும் இதுக்குதான் இதுதான் இதனாலதான் சிருஷ்டி எதுக்குடா சிருஷ்டின்னா லீலைன்னு ஒரு லீலைவ பிரயோஜனம் அப்படின்னா லீலை லீலையா பிரயோஜனம்னா என்னன்னாக்கா சுவாமின் லீலைனா என்ன சுவாமி விளையாடுறா விளையாடுறான்னாக்கா அதுல ரிசல்ட் கிடையாது ரிசல்ட் ஓரியன்டா தான் சுவாமின் எங்கேயும் விளையாடுறா ஆமா பெருமாளும் தாயாரும் கூட ரிசல்ட் ஓரியன்டா தான் விளையாடுறா என்னன்னாக்க அது நம்மள ஒரு ஒரு காயின் போட்டா ஒரு காயின் வந்துருத்துன்னு வச்சுட்டு இருக்கோம் பாருங்க என்ன அது மாதிரி நம்ம வந்து ஒரு 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 பாவம் ஒரு ஒரு ஆச்சாரியால் ஒரு ஒரு சேத்திரை கொண்டு வந்து கொண்டு போய் என்ன சேர்க்கிற மாதிரியாக ரெட் அண்ட் ஃபாலோ தான் எல்லாமே என்ன ஃபாலோ முதல்ல ரெட்டு போட்டா ஃபாலோ போடணும் ஏன்னா ஒரு சேத்திரனை தள்ளிட்டு ஒரு ஆச்சாரியர் கூடவே ஆச்சாரியர் அந்த அவனை கொண்டு போய் சேர்க்கிற வரையில் அங்கு கொண்டு போய் சேர்க்கிற வரையில் அவர் காரியம் பண்றது அந்த மாதிரி ஒரு விளையாட்டு தான் அது விளையாட்டுக்கு சொன்னேன் கேரம் போர்டு அதுதான் அவளுக்கு பலன் அது ஆச்சாரியால் விளையாடுறவளாகவும் நம்ம வச்சுக்கலாம் இல்ல ஆச்சாரியால் வந்து ரெட் அண்ட் ஃபாலோ மாதிரியா இருக்கிற மாதிரியும் சொல்லலாம் ஏன்னா விளையாடுறதே அவ தானே அவ ரெண்டு பேர் தான் விளையாடுறவா இதுல ரெண்டு பேரும் அங்க இங்கேயும் உட்காந்து எல்லாரையும் எல்லா காயினையும் ஸ்ரீவைகுண்டத்துக்கு கொண்டு போறதுதான் அவளுடைய முக்கிய உத்தேசம்னாக்க ஏன்னா அவ தானே ரெட் அண்ட் ஃபாலோ எல்லாம் போடுறவா ஒரு ஒரு ஆச்சாரியர் மூலமா ஒருத்தரையும் தேத்த வைக்கிறதுன்றது நம்ம சகஜமா சொல்லலாம் அது விளையாட்டுன்னுட்டு இப்படி ஸ்ரத்தா சூக்தமானது இப்படி ஸ்ரத்தாம் பிராத்தர்ஹவாமகேன்றதுனால என்ன ஸ்ரத்தைன்றது இந்த லக்ஷ்மி தான் உத்தேசியம் அதுலயும் சந்தியாவந்தன சந்தியாத்திரையும் கார்த்தால மத்தியானம் சாயங்காலம் பண்ற சந்தியாவந்தனத்துக்கும் முக்கியமான உத்தேசமான தேவதைகள் லக்ஷ்மி நாராயணன் ரெண்டு பேர் தான் அதெல்லாம் புரிஞ்சுட்டுதான் நம்ம வந்து நம்ம 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 சந்தியாவந்தன ஸ்ரீ வைஷ்ணவாளுடைய சந்தியாவந்தனம் வித்தியாசமா இருக்கும் நன்னா பண்ணிருப்பா அது அற்புதமா பண்ணிருப்பா கடைசியில் வரல் ஸ்ரீரங்க மங்கள்நிதியும் கருணாநிவாசம் எல்லாம் சொல்லி அது வந்து முடிக்கிற பரியந்தம் அது நம்ம நம்மளுடைய சம்பிரதாயத்துக்கு ஏத்த மாதிரி வரும் அது ஏன்னாக்க நம்ம பண்ற சந்தியாத்திரயம் கூட சந்தியாத்திரயத்துக்கும் கூட உத்தேச தேவத்தை லக்ஷ்மி நாராயணன் தான் காயத்ரின்னு சொல்றதும் வேற யாரோ கிடையாது அதுவும் சூரியாந்தரியாமியான ஸ்ரீமன் நாராயணன் தான் அதை நம்ம வேற வேற விதமா உபாசிக்கிறோம் தியானம் பண்றோம் அவ்வளவுதானே தவிர வசுதா எல்லாம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் வஸ்துன்னு முடிக்கிறோம் அந்த மாதிரி இந்த இந்த சூக்தம் அடுத்தது மேதா சூக்தம் மேதா தேவி ஜுஷமானான ஆகா ஆத் விஸ்வாச்சி பத்ரா சுமனசிய மானாம் துவயா ஜுஷ்டா ஜுஷ்டா ஜுஷமானா துருக்தான் பிருஹத்வதேம விததே சுவீராஹ துவயா ஜுஷ்டா ரிஷிர் பவதி யார் உன்னுடன் உன்னுடன் உன்னை உபாசிக்கிறானோ அவன்தான் ரிஷியாக ஆகிறான் தேவி துவயா பிரம்மா ஆகத ஸ்ரீ ஸ்ரீருத துவயா துவயா ஜுஷ்டா சித்திரம் விந்ததே வசு உன்னை உன்னை ஆசிரித்தவன் விசித்திரமான ஐஸ்வர்யங்களை அடைகிறான் சானோ ஜுஷஸ்வ திரவிணம் திரவிணேன மேதே அதான் நீ வந்து எங்களை அடைய வேண்டும்ன்றதாக பிரார்த்திக்கிற மந்திரம் அதுவும் அந்த மந்திரத்திலையும் கூட தேவியினுடைய தாயாருடைய சர்வ வியாபகத்துவமும் சர்வசமா எல்லாரும் ஆராதிக்க வேண்டிய எல்லாராலும் ஆராதிக்கப்பட வேண்டியவள் என்றும் எல்லாருக்கும் அபேட்சிதமான பலங்களை கொடுப்பவள் என்றும் ஸ்பஷ்டமாக இந்த மந்திரமானது சொல்றது வியாக்கியானம் பண்ணி சாதிக்கிறார் இதே மாதிரியாக முதல் மந்திரம் ரெண்டு ரெண்டு மந்திரம் இது அப்புறம் அதித்தி சூக்தம் அதித்தியர் தியௌர் அதித்தியர் அந்தரீக்ஷம் அதித்தியர் மாதா ச பிதா ச புத்திரஹ அப்படின்றதாக ஆரம்பிச்சு இந்த மந்திரமும் அதித்திஹி என்ன அதித்திஹினா என்னன்னாக்க அகண்டனீயமான சுரூப குண விபவங்களை உடையவள் சுரூபமும் அகண்டனீயமான விபு சுரூபம் கண்டனீயமான சுரூபம் கிடையாது கண்ட கண்டமான சுரூபம் என்ன இதிலேருந்து இதுவரையில் ஸ்ரீ அப்படின்ற பாகம் எல்லாம் கிடையாது அகண்டனீயமான சொரூபம் என்ன அகண்டிய அகண்டனீயமான குணம் என்ன இவ்வளவு குணங்கள்னு கிடையாது இயத்தா ரஹிதமான இவ்வளவுன்றது இயத்தான்னு பேரு அந்த இயத்தா ரஹிதமான அனவதிகமான கல்யாண குணங்கள் வைபவங்கள் இதெல்லாம் உடையவள்ன்றது அதித்தி சப்தத்துக்கு அர்த்தம் ஏன்னா தோ அவகண்டனேன்னு தாத்து தோ அவகண்டனேன்னு கட் பண்றது இது கண்டனம் பண்றது கண்டனம்னா கட் பண்றது சோ கட் பண்ணாத அனவதிகாதிசயமான கல்யாண குணங்களை உடையவள் என்று அதித்திகின்ற சப்தத்துக்கே அர்த்தம் எழுதுறார் அதனால இந்த மந்திரத்தினால யாரடா சொல்லலாம்னா அப்படிப்பட்ட குணங்களை உடையவள் தாயார் மட்டும்தான் சோ அதித்தி சப்தத்துக்கும் அதித்திருஷ்யத்து அப்படின்றதாக அதுல இருந்து அவளுடைய மகாத்மியமானது அங்கேயும் தெரியறது அது மட்டும் இல்லாம வாக்சூக்தம்
வாக்சூத்தத்திலையும் மேதா சூக்தத்திலையும் ஸ்ரத்தா சூக்தத்திலையும் சரஸ்வதி சூக்தம் இவ்வளவுமே வந்து தாயார் விஷயம்தான் அப்படின்றதாக அந்த ஸ்பஷ்டமாக சாதிச்சு. அப்புறம் பூசூக்தத்துல இந்திரபத்னி வியாபினி அப்படின்னு வர மந்திரங்கள்லாம் பூமியினுடைய பூமி பூமி பிரதிபாத்தியமா இருந்தா கூட பூமிக்கும் நியந்திரியாக இருக்கக்கூடியதான தாயாரை தான் எல்லா மந்திரங்களும் சொல்லும் அப்படின்றதாக எல்லா சூக்தத்துக்கும் லக்ஷ்மி தான் தாத்பரியம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இதோட நிறுத்தாம மைத்ரேயர் கேட்க மைத்ரேயர் கேட்கிறார் பராசரண்ட கஷீரோதா ஸ்ரீ சமுத்பன்னா ஸ்ரூயத்தே அமிர்த மந்தனே பிருகோ கியாத்தியாம் சமுத்பன்னா இத்தியேத்ததாக கதம்பவான். அதாவது கஷீர கஷீர சமுத்திரத்துல இருந்து உண்டானால் நீ ஒரு தடவை சொல்ற, பிருகு மகர்ஷியிலிருந்து கியாத்தி இண்டத்துல உற்பன்னான்னு ஒரு தடவை சொல்ற, எப்படி சுவாமி இதெல்லாம் பொருத்தம்ன்றதாக லக்ஷ்மி விஷயகமான பிரச்சனத்தை ஆரம்பிச்சு விஷ்ணு புராணத்துல ஆஹா அதுதான் நல்ல கேள்வி கேட்டியே. இதம் சுணு மைத்ரேயே பிருஷ்டோகமிதி துவயா ஸ்ரீ சம்பந்தம் மயாப்பேதத் ஸ்ருதமாசீன் மரீச்சிதான்னு மரீச்சின்ற மகர்ஷி எனக்கும் லக்ஷ்மியை பத்தி சாதிச்சிருக்காருன்றதாக ஆரம்பிச்சு லக்ஷ்மியை பத்தி விசேஷமாக சாதிக்கிறார் அந்த இடத்துல. அங்கேயும் சதுர்தச விதசியாஸ்ய பூதசர்கசிய கேசவ பரித்ராணாயமே ப்ரூஹி ரகசியம் பரமாத்புதம்ன்றதாக பிரம்மா மறுபடியும் பிராம புராணத்திலையும் பிரம்மா கேட்க அங்க அவர் போய் பெருமாளிடத்திலேயே கேட்டு ஸ்தோத்திரம் பண்ணி பெருமாளையே கேட்கிறார் பிரம்மா. என்ன தாரித்ய நாசனம் தர்மியம் மனோக்யம் பாபநாசனம் சர்வேஸ்வர மகாபுத்தே ஸ்வரூபம் வைபவம் மகத் ஸ்ரீய சர்வாதிசாயின்யாஹ ததா ஞானம் ச சாஸ்வதம் நாமானி செய்வ முக்கியானி யானி கௌணானி சாச்சுத துவத்பக்த கமலோத்தானி ஸ்ரோத்துமிச்சாமி தத்துவதான்றதாக நீரே பெருமாளே உம்முடைய முகம திருமுக மண்டலத்திலிருந்து லக்ஷ்மியினுடைய பெருமையும் லக்ஷ்மியுடைய நாமங்களையும் சொல்லும்னு கேட்க பகவான் சாதிக்கிறார். ஆரம்பிச்சு அங்க ஒரு சஹசிரநாமமே இருக்கு, இதிதஸ்யவச ஸ்ருத்வா பிரத்யுவாச்ச ஜெகத்பதிஹி என்று ஆரம்பித்து மகா அவிபூதே சம்பூர்ணா ஷாட் குண்யவ புஷ பிரபோஹோ மம சர்வாத்ம பூதஸ்ய நித்யைவைஷானபாயினி என்று ஆரம்பிச்சு ஈழ தாயாருடைய பெருமைதான் நிறைய இருக்கு. சமஸ்த பாபார்த்திகர சகலேஷ்ட பிரதம் சதா ததா அஷ்டகுணமைஸ்வரியம் ததாதி பட்டதாம் ரிணாம். இந்த சரசநாமத்தை படிக்கிறவாளுக்கு என்னடா கிடைக்கும்னா சமஸ்த பாப ஆர்த்தியே போக்கடிக்கும், சகலேஷ்டப்பிரதம், அப்புறம் ததா அஷ்டகுண ஐஸ்வர்யம் ததாதி பட்டதாம் ரிணாம்ன்றதாக இந்த திருநாமங்கள் எல்லாம் சொல்லி சுருணுஷு அவஹிதோ பூத்வா பரமேஸ்வரிய பூஷிதம் பூதிதம் பரமேஸ்வரியத்தையே கொடுக்கக்கூடியது, அதாவது பரமேஸ்வரியம்னா மோட்சத்தையே கொடுக்கக்கூடியது. ஹந்த தஸ்யா பரம் நாம் நாம் சஹசிரமிதம் உத்தமம்ன்றதாக சஹசிரநாமத்தையே சாதிக்கிறார் இந்த இடத்துல. இப்படி இப்படி புராணங்கள் எல்லாம் பிரம்ம புராணத்துல இப்படி இப்படி அநேக புராணங்களை எடுத்து விஸ்தாரமாக சனத்குமார சம்ஹிதையிலேருந்து அப்புறம் எடுக்கிறார். ஸ்ரீனிவாசம் சமபியர்ச்சிய புஷ்பதூபானுலேபனைஹி போஜேஷ மதுக மதுபர்காத்யைஹி யதாசக்தியா ஜகத்குரும் தத்பார்ஸ்வஸ்தாம் ஸ்ரீயம் தேவீம் சம்பூஜ்ய ஸ்ரீதர பிரியாம் தத்தோ நாமசகசிரேண தோஷயேத் பரமேஸ்வரி பரமேஸ்வரின்றதா அங்க ஒரு சஹஸ்ரநாமம் சொல்ற. சனத்குமார சம்ஹிதையில அங்க ஒரு சஹஸ்ரநாமம் சொல்ற. இப்படியாக லக்ஷ்மியினுடைய தத்துவமானது இதிகாசங்கள்லையும் புராணங்கள்லையும் ரொம்ப விஸ்திருத்தமாக இருக்கு அப்படின்றதாக தெரியறது. அங்கேயும் வந்து பத்மயோனி ரிதம் பிராப்திய பட்டன் சூக்தம் தத கிரமாத் பத்மயோனியான பிரம்மா இந்த ஆயிரம் திருநாமங்களை இந்த சூக்தங்களை கிரகித்து திவ்யம் ச அஷ்டகுணைஸ்வரியம் தத் பிரசாதாச்சலப்தவான் அவளுடைய பிரசாதத்தினால அஷ்டகுணங்களுடன் கூடிய ஐஸ்வர்யத்தை அடைந்தான் என்றும், அதே மாதிரி லிங்க புராணம் பிரஜயா தஸ்ய சந்துஷ்டா பகவான் புருஷோத்தமா ஸ்ரீ பூமி சகித ஸ்ரீமான் சங்க சக்கர கதாதரஹா என்று க்ஷுபஸ்தோத்திரம்னு வருதுங்க. க்ஷுபகான்னு ஒரு மகர்ஷி ஸ்தோத்திரம் பண்றார் லிங்க புராணத்துல. அப்ப பெருமாள் வந்து தாயாரோட ஸ்ரீபூமி சகிதையாக சங்க சக்கர கதாதரனாக பகவான் புருஷோத்தமன் அவருக்கு தரிசனம் கொடுக்கிறார்னு வருது. அதே மாதிரி ஸ்ரீ விஷ்ணு ஸ்மிருதி இப்படி அநேக கிரந்தங்களை எடுத்து சுவயம்புவம் சர்வ காமப்பிரதாம் ரம்யாம் சம்சாரார்ணவ தாரிணீம் க்ஷிப்ர பிரசாதினீம் லக்ஷ்மீம் சரண்யாம் அனுசிந்தையே. எவ்வளவு அழகான ஸ்லோகங்கள். சர்வ காமப்பிரதாம் எல்லா விதமான காமங்களையும் நமக்கு பூர்த்தி பண்ணக்கூடிய ரம்யாம் அழகான சம்சாரார்ணவ தாரிணீம் சம்சாரம் என்ற சமுத்திரத்தை தாண்டக்கூடிய தாண்டவைப்பவளான க்ஷிப்ர பிரசாதினீம் உடனே சந்தோஷமாக கூடிய லக்ஷ்மீம் சரண்யாம் அனுசிந்தையேத் என்பதாக. ஹிரண்ய கர்ப்பா ஸ்ரீபுத்திரா ஸ்ரீசூக்தஸ்ய ரிஷிஸ்மிருதா
அப்படின்றதாக ரிஷி ஸ்ரீ சூக்தத்துக்கு ரிஷியே இரண்ய கர்ப்பனான பெருமாள் ஸ்ரீபுத்திரன் அப்படின்னு பெருமாளுடைய குமாரர் அப்படின்றதாக ஆரம்பிச்சு அநேக விதமான ரகசியங்களை இங்க சொல்றது ஸ்ரீ சூக்தஸ்ய ஸ்ரீயம் தேவீம் பூஷிதாம் செய்வ தேவதாம் அந்நே வதந்தி முனையா சந்த கிளிப்திம் பூர்வத்தை அந்த மகர்ஷிகள்லாம் இந்த ஸ்ரீ சூக்தத்தினுடைய பெருமையை சொல்ற விஷயம் அதுக்கு என்ன சந்தசு அது எப்படி சொல்லணும் என்ன அங்கன்யாசங்கள் என்ன கரண்யாசங்கள் என்ன விநியோகம் என்ன ஆராதனே ஸ்ரீயோ தேவியாக ஸ்ரீகாமானாம் ஜபாதிஷு போதாயனேன முனினா சூத்திரம் சூத்திரேச்ச அவர் போதாயனர் என்ன பண்ணார் மகர்ஷி இந்த கர்மாவெல்லாம் எப்படி அனுஷ்டானம் பண்ணணும் கார்ஹஸ்திய கர்மாவெல்லாம் கிரகஸ்தாசிரம கர்மாக்கள் எல்லாம்னு சொல்லக்கூடிய விதானம் பண்ண போதாயனர் என்ன பண்ணார் அவர் வந்து இந்த தாயாருடைய ஆராதனத்துக்குன்னு ஒரு தனி பிரக்கிரிய சொல்லி அங்க சூத்திர ரூபமாவே எல்லாத்தையும் சொல்றார் ஆராதனே எங்க இந்த மந்திரங்களுக்கெல்லாம் ஸ்ரீசூக்த மந்திரங்களுக்கெல்லாம் உபயோகம்னு சாதிக்கிற சமயத்துல ஸ்ரீகாமானாம் ஜபாதிஷு லக்ஷ்மியை விரும்புகின்ற அதாவது இங்க ஐஸ்வர்யங்களை விரும்புகின்றவர்கள் ஜபம் பண்ணச்ச அந்த ஜபத்துக்கு ஜபத்துல இந்த ஸ்ரீசூக்தத்துக்கு விநியோகம்ன்றதாக அவர் சாதிக்கிறார் அதே மாதிரி பாத்ம புராணம் லக்ஷ்மி சமாராதனே விநியோகான்னு ஆரம்பிச்சு மல்லிகை எப்படி என்னென்ன புஷ்பங்கள் உபயோகப்படுத்தணும் தாயாருக்கு என்ன ஸ்நானம் பண்ணச்ச எந்த மந்திரம் உபயோகப்படுத்தணும் கந்தம் காமிக்கச்ச எந்த மந்திரம் 10வது மந்திரத்தை உபயோகப்படுத்தணும் அப்படி 11வது மந்திரம் தூப தரிசனத்துக்கு அப்படின்றதாக இந்த மந்திரங்களையே ஸ்ரீசூக்த மந்திரங்களை இந்த மந்திரம் இது இருக்குன்றதாக விநியோகம் பண்ணி காமிக்கிறார் இப்படியாக ஸ்ரீயா பஞ்சதசா தசர்ச்சம் தூ ஸ்ரீகாம சத்தம் ஜபேத் இந்த ஸ்ரீகாமனானவன் 15 ரிக்குகளையும் இந்த ஸ்ரீசூக்தத்துல இருக்க 15 ரிக்குகளையும் எப்பவும் சததம் ஜபேத் இங்க அங்க நடக்கச்செல்லாம் அவன் சொல்லிட்டே இருக்க வேண்டியதுன்றதா எஸ் ஸ்ரீசூக்தம் ஜபேன் நித்யம் ரிக்பிஹி தாம் அர்ச்சையே ஸ்ரீயம் ஸ்ரீகாமோ ஜுகுயா தக்னவ் பத்மயிர் பில்வைஸ்ததா பலைஹின்றதா பில்வ பலத்தினாலையும் பத்மங்களாலையும் அவன் அர்ச்சனை பண்ணலாம்ன்றதாக சொல்றது எது வேற மத்த புராணங்கள் ஏன்னா எத்தனையோ பிரமாணங்கள் எண்ணற்ற பிரமாணங்கள் இருக்கு தாயாருடைய விஷயத்துல அதனால யாரோ இல்ல இல்லன்னு சொல்றவா தாயார் லக்ஷ்மி தத்துவமே இல்லைன்னு சொல்றவா ஒன்னே ஒண்ணுதான் ஏகமேவா அத்வித்தீயம்னு சொல்றதுக்கு வாக்கியம்ன்றதாக அத்வித்தீயமான ஒரே பரமாத்மா உண்டிதான் ஒத்துக்கிறதே தவிர பரமாத்மாவோட ஸ்ரீ இருந்ததா சொல்லவே இல்லையே அப்படின்னு கேள்வி கேட்கறது இதெல்லாம் குதிருஷ்டிகள் பண்றது இதிகாச புராணங்களையும் பார்த்து வேதங்களுடைய கிடைக்காத பாகங்கள் எவ்வளவு இருக்கு அதுல போயிட்டு இருக்கு அதனால ஸ்ரீசூக்தமானது அப்புறம் கிளபாகத்துல சேர்த்தா அப்படின்னு சொல்லி சமர்த்தனம் பண்றதுக்கும் நம்மளுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால எதையும் லக்ஷ்மி தத்துவத்தை இல்லைன்னு மறுக்கிறவன் அடியோட பிரமாண அனபிஜன் அப்படின்றதுனால இந்த ஸ்லோகத்துல என்ன விசேஷமா இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லணும் இன்னும் கூட சொல்லணும் எவ்வளவு சொன்னாலும் போராது அப்படி இருந்தாலும் அடியனால முடிஞ்ச வரையில் சொல்லிட்டு தேவி ஸ்ருதிம் பகவதீம் பிரதமே புவாம்சஹாம் மணி கோஷ கிரகம் கிருணந்தி சோ அதனால தாயாருடைய குணங்களை சொல்ற பெட்டியாக வேதத்தை வச்சுண்டாக்க ரத்ன பேட்டிக்கையாக வச்சுண்டாக்க அதனாலதான் இந்த ஸ்ரீகுண ரத்ன கோஷாகன்ற கிரந்தம் இது என்ன அதுக்கு பேர் வச்சது தத்வார பாட்டன பட்டுனிச்ச அதன அதை அந்த கதவை திறக்கிறதுக்காக இதிகாச புராணங்கள் அதுவும் இதிகாச சந்தர்க்கண ஸ்மிருதி புராண புரசர ஸ்மிருதி புராணங்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்திகள் எல்லாமே இதுக்கு ஒரு திறவுகோள்களாக இருக்கின்றன என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல இன்னும் எவ்வளவு சொன்னா முடியும்ன்றதே அது எனக்கு தெரியாது இன்னும் நிறைய 3-4 கூட உபன்யாசம் பண்ண முடியும் இந்த விஷயத்த ஆனா அடையன் ஒரு லிமிட்ல இன்னைக்கு இதுவரையில் நிறுத்திக்கலாம் அப்பதான் அடுத்த ஸ்லோகத்தையும் கொஞ்சம் கவனிக்க முடியும் அதுக்கப்புறம் அந்த ஸ்லோகத்தை விஸ்தாரம் பண்ண இன்னும் பெருசா போ அடுத்த ஸ்லோகத்துக்கு போறேன் ஆஹுரு வேதா நமானம் கதிச்சன கதிச்சாராஜகம் விஸ்வமே தத் ராஜன்வத் கேசிதீஷம் குணினமபி குணைஸ்தம் தரித்ராணமன்யே பிக்ஷாவன்யே சுராஜம் பவமிதிச்ச ஜடாஹாதே தலாதல்யகாரிஷு ஏதே ஸ்ரீரங்க ஹர்மியாங்கன கனகலதே நக்ஷணம் லக்ஷ்யமாசன் இன்னொரு தடவை வாசிக்கிறேன் அப்புறம் பதச்சேதம் பண்றேன் உங்களுக்கு சௌகரியத்துக்காக அதுக்கப்புறம் அர்த்தம் சொல்றேன் ஆஹுரு வேதா நமானம் கதிச்சன கதிச்சாராஜகம் விஸ்வமே தத் ராஜந்தத் கேசிதீஷம் குணினமபி குணைஸ்தம் தரித்ராணமன்யே பிக்ஷாவன்யே சுராஜம் பவமிதி ச ஜடாஸ்தே தலாதல்யகாரிஷு ஏதே ஸ்ரீரங்க ஹர்மியாங்கன கனகலதே நக்ஷணம் லக்ஷ்யமாசன் ஆஹுஹு வேதான் அமானம்
கதிச்சன. கதி ச அராஜகம் விஸ்வம் ஏதத் ராஜன்வத் கேசித் ஈஷம் குணினம் அபி குணைஹி தம் தரித்ராணம் அன்யே பிக்ஷௌ அன்யே சுராஜம்பவம் இதி ச ஜடாஹ தே தலாதல்யகர்ஷுஹு தலாதலி தலாதலி அகர்ஷுஹு யே தே ஸ்ரீரங்க ஹர்மியாங்கன கலதே ந க்ஷணம் லக்ஷ்யம் ஆசன் என்பதாக பதச்சேதம். எவ்வளோ பதங்கள் பாருங்க. சில சமயத்திலாம் பெரிய சமஸ்த பதங்களை போட்டுருவா இவர். சின்ன 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 சப்தங்கள் எல்லாம் சேர்த்து இவ்வளோ பெரிய ஸ்லோகம் பண்ணியிருக்காரு பாருங்க. மறுபடியும் வாசிக்கிறேன் ஒரு தடவை. ஆஹுர் வேதா நமானம் கதிச்சன கதிச்சாராஜகம் விஸ்வமே தத் ராஜன் வத்கே சிதீஷம் குணினமபி குணைஹி தம் தரித்ராணமன்யே பிக்ஷாவன்யே சுராஜம் பவமிதி ச ஜடாஹ தே தலாஹ தல்யகர்ஷுஹு ஏதே ஸ்ரீரங்க ஹர்மியாங்கன கனகலதே நக்ஷணம் லக்ஷ்யமாசன். வேதான் அமானம் கதிச்சன ஆகுஹு. சில பேர் வேதமெல்லாம் அப்பிரமாணம்னு சொன்னாள். பௌத்தாள்லாம் ஜெயினாள்லாம் என்ன பண்ணா, வேத பாஷையால வேதத்தையே தப்புன்னு சொல்லிட்டா, வேதமே கிடையாது. அதனால அவள் என்ன சொல்றார், ஆகுர்வேதான் அமானம் கதிச்சன. சில பேர் அப்படி சொன்னா கதிச்ச அராஜகம் விஸ்வமேத். சில பேர் என்ன சொன்னா, இந்த விஸ்வம் விஸ்வத்துக்கு ஒரு ராஜா கிடையவே கிடையாது அப்படின்னு. இவர் தாப்பனாரும் சாதிக்கிறார், சராஜக இவரே சாதிக்கிறாரா, சராஜகம் அராஜகம் புனர் அநேக ராஜம் ததா யதாபிமத ராஜகம் ஜெகதிதம் ஜஜல் புர்ஜடாஹான்னு சாதிக்க போறார். இவரே சாதிக்க போறார். அப்புறம் அப்புறம் கதிச்சன அராஜகம் கதிச்ச அராஜகம். சில பேர் இந்த லோகம் விஸ்வம் இருக்கே இது அராஜகம், ஒரு ராஜாவும் கிடையாது. சில பேர் யதாபிமத்த ராஜகம், யார் வேணா ராஜாவா இருக்கலாம், பெருமாள் ராஜான்னு ஸ்ருதி வண்டி தான் சொல்லி தின்றாருங்க. விஸ்வமேதத்து ராஜன்வத் கேச்சி தீஷம். சில பேர் என்ன சொன்னா, இந்த லோகம் ராஜன்வத்து தான், ராஜா இருக்கான், ஆனா யாருன்றது நிச்சயம் இல்லை அப்படின்னு சில பேர் சொன்னா. சில பேர் குணங்கள்லாம் இருக்கு, இருந்தா கூட பெருமாளுக்கு இவ்வளவு குணங்களை ஸ்ருதி சொன்னா கூட நிர்குணம்தான் அவன்ட்டு அத்வைதிகள் சொன்னார். குணைஹி தரித்ராணம் குணங்களே இல்லாதவன், குணைஹி தரித்ராணம் அந்யே குணினமபி அவன் குணவிசிஷ்டனா இருக்கச்சியே, என்ன பசியத்தோகரன் மாதிரியா பார்த்துட்டே இருக்கச்சியே திரட்டுறவன், அவன் அவளுக்கு ஒரு குணமும் இல்லப்பா அப்படின்னு சொல்லுவான். சில பேர்லாம் நம்ம வந்து நம்ம எதிரியே இல்லாதத சொல்லுவா, ஆனா நம்ம நம்பிடுவோம். அந்த மாதிரி லோக்கத்துல இவாள்லாம் என்ன பண்றா, அதெல்லாம் இல்லைன்னு சொன்னாலும் நம்ம நம்புற மாதிரி சொல்லுவாவா, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். குணைஹி தம் தரித்ராணம் அந்யே பிக்ஷாவன்யே சுராஜம் பவம். ஆனா பிக்ஷுக்கனான ஒருத்தன் இடத்துல இவன் தான் ராஜான்னுட்டா, இவன் தான் வந்து இந்த சுராஜம் பவம், இந்த லோகம் மொத்தம் சுராஜாவாக ஒருத்தனை ஒத்துக்கலான்னா அது பிக்ஷுக்கனான சிவன் தான்னுட்டா. பிக்ஷவு அந்யே சுராஜம் பவம் இத்திச்ச ஜடாஹா புத்தி இல்லாதவர்கள் தே தலாதல்யகர்ஷுஹு பூமியில பூமி மேல கை அடிச்சு சொன்னாலாம். தலாதலின்றது அப்படி அடிச்சு சொல்றது, அகர்ஷுஹு அடிச்சு சொன்னாலாம் எல்லாரும். யாரா சொன்னா இவாள்லாம், இவாள்லாம் யாரா இவாள்லாம் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான, அதை பத்தி சுவாமி பட்டர் ஒரு லைன்ல சாதிக்கிறார். ஹே தாயாரே, உன்னுடைய கிருபா கட்டாட்சம் இல்லாதவா இப்படிலாம் சொல்லிட்டு இருந்த. ஏ தே ஏ எவர்கள் ஒருவர் எவர் ஒருவர்கள் ஸ்ரீரங்க ஹர்மியாங்கன கனகலதே, ஸ்ரீரங்கம் என்கிற ஒரு திவ்யமான ஒரு தங்க மாளிகை இருக்கே அதனுடைய கனகலத்தையே, அதில் இருக்கிற ஒரு பொற்கொடியே, நக்ஷணம் லட்சியமாசன் உன்னுடைய திருக்கண்களுக்கு எவர்கள் ஒரு க்ஷணம் கூட லட்சியமாக ஆகவில்லையோ அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள். வேதானமானம் கதிச்சன கதிச்ச அராஜகம் விஸ்வம் ஏதத்து ராஜன்வத்து கேச்சித்து ஈஷம் ஈஷம் குணினமபி குணைஹி தம் தரித்ராணம் குணைஹி தரித்ராணம் அவன் குணவானா இருக்கச்சியே அவனை குணமில்லாதவன்னு சொன்னான். சில பேர் பிக்ஷவ் ஒரு பிக்ஷுகனான ஒருத்தன் இடத்துல சுராஜம்பவம் என்ன நல்ல ராஜாவாக இருக்கும் தன்மையை சொன்னார்கள். என்ன இப்படியாக ஒத்தர் ஒத்தர் வந்து அடிச்சு சொன்னா, பூமியில அடிச்சு சொன்னா, யாரா சொன்னா இதெல்லாம்னா, ஹே தாயாரே உன்னுடைய ஒரு க்ஷணம் கூட உன்னுடைய கட்டாட்சத்துக்கு லட்சியமாகாதவா இவாள்லாம் சொன்னான். ஏ தே ஸ்ரீரங்க ஹர்மியாங்கன கனகலத்தை, அதுதான் சம்போதனம். ஸ்ரீரங்கம் என்கிற ஒரு பெரிய நகரம் இருக்கே, அங்க இருக்கிற ஒரு திவ்ய விமானம் இருக்கே, ஹர்மிய திவ்ய விமானம் இருக்கே, பிரணவாக்கார விமானம், அங்க அதுல இருக்கிற ஒரு கனகலத்தையாக இருக்கக்கூடிய ஒரு
கொடி பொற்கொடியாக திகழும் உன்னை பார்த்து இவ்வாறெல்லாம் சொன்னார்கள். உன்னை உன்னுடைய கிருபை இல்லாதவர்கள் இவ்வாறெல்லாம் சொன்னார்கள். ஏ தே யா எவரவர்கள் என்றால், ஏ க்ஷணமபி லட்சியம் நாசன், ஒரு க்ஷணம் கூட உன்னுடைய திருக்கண்களுக்கு லட்சியம் ஆகாதவர்கள் இவ்வாறு சொன்னார்கள் என்று அர்த்தம். அதை நம்ம விஸ்தாரம் பண்ணலாம் அடுத்த கிளாஸ்ல. இப்படியாக இன்னைக்கோட இந்த உபன்யாசத்தை இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். டைம் ஆயிடுதா? இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. இன்னொரு தடவை ஸ்லோகத்தை சொல்றேன். ஆஹுரு வேதா நமானம் கதிச்சன கதிச்சாராஜகம் விஸ்வமேதத் ராஜன் வத்கேசிதீசம் குணினமபி குணை ஸ்தம் தரித்ராணமன்யே பிக்ஷாவன்யே சுராஜம் பவமிதி சஜடாஹ தே தலாதல்யகர்ஷுஹ யே தே ஸ்ரீரங்கஹர்ம்யாங்கண கனகலதே நக்ஷணம் லக்ஷ்யமாசன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.